வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் உள்ள ஒரு புதிய ஃபீச்சரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் ஃபோட்டோ அனுப்பும்போது, ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்டி குவாலிட்டியில் அனுப்பும்போது அந்த ஹெச்டி ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி தான் சென்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இனி பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் ஹெச்டி குவாலிட்டின்னு செலக்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு செட்டிங் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்கலாகவே எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணுற ஃபோட்டோலாம் ஹை குவாலிட்டியில் தான் சென்ட் ஆகும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேட்டை எடுத்துடுங்க, உங்களுக்கு ஃப்ரெண்டோ யாரோ ஒரு சேட்டை எடுத்துருங்க. நான் சேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் கேலரியில் போவோம். கேலரியை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இது என்ன குவாலிட்டியில் நம்ம அனுப்பணும்னு சொல்லிட்டு மேலே ஹெச்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு குவாலிட்டி கேட்கும். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டர்டு குவாலிட்டி, ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்டி குவாலிட்டி. நம்ம ஹெச்டி குவாலிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம். அப்படி சென்ட் பண்ணும்போது அது ஹை குவாலிட்டியில் தான் போவோம். இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டைமும் அந்த ஹெச்டி குவாலிட்டியை நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம ஃபோட்டோ சென்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரே ஒரு செட்டிங் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேஞ்ச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்கலாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஃபோட்டோ அனுப்பினாலும் அது ஹை குவாலிட்டியில் போவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஹோம் பேஜ் எடுத்துங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஒரு மூணு டாட் இருக்கும். ஸோ அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு செட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண பிறகு இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது, மீடியா அப்லோடு குவாலிட்டின்னு சொல்லிட்டு நமக்கு ஷோ ஆகுது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஸ்டாண்டர்டு குவாலிட்டியில் தான் செலக்ட் ஆயிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்டி குவாலிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் சேவ் பண்ணியாச்சு. இனி திரும்ப நம்ம ஹோம் பேஜ் போயிடுவோம். ஹோம் பேஜ் போயிட்டு ஒரு ஃபோட்டோ, திரும்ப அதே ஃபோட்டோ நம்ம சென்ட் பண்ணுவோம். பாருங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். லைவ் ஆட்டு தான் காட்டுறேன். நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு மேலே ஷோ ஆகுது. பார்த்தீங்கன்னா ஹெச்டிலேயே நமக்கு செலக்ட் ஆயிரும். திரும்ப பார்த்தீங்கன்னா சென்டு கொடுத்துருங்க. சென்டு கொடுத்தா ஹை குவாலிட்டிலே நமக்கு சென்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே ஒரு செட்டிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஃபோட்டோ அனுப்பும்போது ஹை குவாலிட்டியில் நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.